Hey guys, welcome back to our channel. So today we as usual vlog down. So enga porom appadina Tnagar dhan porom. Ena reason kaga pathina vandu festival offers solla na konjam purchase panni vechirundhenla Flipkart la. So andha video paakadhunga vandu na card la link tharen. So adha poi paathittu vaanga. Adha purchase panna andha dresses vandu stitch pannada porom. I mean blouse vandu stitch panna porom. So adhukku dhan vandu Tnagar porom. So, போகும்போது என் கூடவே டிராவல் பண்ணிட்டு வாங்க ஃபன் பண்ணலாம் என்ஜாய் பண்ணலாம் என்னென்ன ஷாப் ஐ மீன் அங்கே போய் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணணும் என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் வந்து நான் காட்டுறேன் ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஒரு வழியா Tnagar வந்து சேர்ந்துட்டோம் வரும்போதே செம்ம மழை பட் Tnagar இவ்வளவு கூட்டம் இருக்கும்னு நினைச்சே பாக்கல இங்க மழை வந்தாலும் சரி புயல் அடிச்சாலும் சரி கூட்டம் எப்பவுமே அதிகமாவே தான் இருக்கு Tnagar வந்தாலே மைண்ட் ஃபுல்லா ஹாப்பி ஆயிடுது சோ மைண்ட் உள்ள என்ன ஓடிட்டு இருக்குன்னா கடை கடைன்னு Tnagar-ல இருக்கிற எல்லா ஷாப்புக்குள்ளேயும் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணணும்னு தோணுது பட் முடியாது சோ நம்ம வந்து ரொம்ப பேசாம ஷாப்பிங் பண்ற ஷாப்புக்கு நம்ம போயிடலாம் ஓகே மழை வேற வர மாதிரி இருக்கு ஸோ என்னால் ஃபுல்லாக கவர் பண்ண முடியுமான்னு என்ன தெரில ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஓகே என்ன ஸ்டிச்சிங் ஏரியாவுக்கு வந்தாச்சு ஹாய் சொல்லுமா நீ ஹாய் சொல்லுமா ஓகே நம்ம போயிடலாம் போயிட்டு காமிக்கிறோம் 10 minutes later okay sadana mala vandirchi so enala vand stitching pandra and shop vand cover panna mudiyala so adanal anga stitching panna kuduttu straight ah or shop poittu anga vand purchase panna start pannidalam solla start paniyaachi actually ipo neenga paathit irukkuradhu vand saree kadaiyadhu actually idu vand blouse bit so enakku vand personal ah vand blouse bit la vand sarees mari eduthu katta romba pidikum a few moments later okay finally vandu blouse bit eduthutom so thirupi vandu stitching kadaiku dhan porom so mostly nare cover panna mudiyala sorry mudinjalukku konjam cover panni porren ena ore crowd ah irukku so adanalu cover panna mudiyala okay namma anga poi paapom okay stitching kodutha kalambiyaachu so saapda poiterukom a few moments later okay saapda vandutom so biryani dhan order pannirukom வெளியில செம்ம மழையா இருக்கு நிறைய கவர் பண்ண முடியல பிரியாணி சாப்பிட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் டீ குடிக்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் பிளஸ் டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங் பண்ற ஷாப்புக்கு போய் பார்க்கணும் எத்தனை பிளவுஸ் ஸ்டிச்சஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் போகும்போது உங்களுக்கு காட்டுறேன் இதுல சரியா கேட்குமான்னு தெரியல ஸோ பார்ப்போம் 20 minutes later blouse stitching கொடுத்துட்டு அப்படியே ஃபங்க்ஷனுக்கு வந்து அம்மாக்கு saree எடுக்கலாம் அப்படினு சொல்லிட்டு ஷாப் வந்திருக்கோம் சோ என்ன அப்படினா வந்து நான் blouse bit பத்தி அங்க சொன்னல சோ blouse bit லியும் வந்து sarees மாதிரி 5 meters 5 and half meter 6 meters சொல்லி நீங்க கேட்டிங்க அப்படினா தருவாங்க சோ அதையும் நீங்க வந்து கம்பேர் பண்ணி அதுக்கு தனியாக நீங்கள் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பண்ணி நீங்கள் கட்டிங்னா சூப்பராக இருக்கும் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சீரியஸாக சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி saree வியர் பண்ணலாம் 10 minutes later என்ன saree எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ கலர்ஸ் நல்லா இருந்தது அப்படின்னா டிசைன்ஸ் கிடைக்க மாட்டேது டிசைன்ஸ் நல்லா இருந்தது அப்படின்னா அம்மா கேட்குற கலர் கிடைக்க மாட்டேது ஸோ அதனால் வந்து இந்த வெரைட்டியில் வந்து சாரீஸ் இல்லாமல் பட்டு சாரீஸ் மாதிரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கோம் ஸோ போய் பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு அம்மாவுக்கு கலெக்ஷன்ஸ் பிடிக்கல ஸோ அதனால் வந்து வேறு ஷாப் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கோம் பட் வேற இதுலயே வந்து வேற டிசைன்ஸ்ல வந்து saree இருக்கா அப்படின்னு பாக்கப்போறோம் பார்க்கலாம் ஓகே பட்டு புடவை சைடு வந்துட்டோம் சோ இதுல கலெக்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாப்போம் ஒரு வழியா அம்மாக்கு இந்த saree பிடிச்சிருச்சு பட் வந்து அவங்களுக்கு பிளவுஸ் செட் ஆகல அவங்க சேமா போடணும் கலர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க பட் பிளவுஸ்க்கும் சாரீக்கும் வந்து கலர் வந்து கொஞ்சம் கான்ட்ராஸ்டா இருக்கு ஸோ அதனால் வந்து நம்ம வேறு சாரீஸ் பார்ப்போம் வேறு மாடலில் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காங்க ஸோ இங்கேயும் நமக்கு செட் ஆகலை அப்படி அப்படின்னா நம்ம வந்து வேறு ஷாப் தான் போய் பார்க்கணும் ஸோ பார்க்கலாம் ஸோ இதை பார்த்துட்டு நான் சாரீ வாங்குறேன்னு நினச்சிக்காதீங்க நான் சாரீ வாங்கலை அம்மாவுக்கு எடுக்கிற சாரீஸ்லாம் சும்மா லைட்டாக வச்சு பார்க்குறேன் பட் இந்த சாரீ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ ஃபைனலாக ஒரு சாரீ எடுத்துட்டாங்க இந்த சாரீ தான் அம்மா எடுத்தது சும்மா நான் வச்சு பார்க்குறேன் ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த சாரீ சூப்பராக ஒர்க் பண்ணியிருந்தது ஸ்டோன்லாம் வச்சு செமையாக இருந்தது ஆக்சுவலாக இது வந்து வெட்டிங் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஸோ அதனால் வந்து என்னோட வெட்டிங்க்கு நான் வந்து சாரீஸ் இந்த மாதிரி வியர் பண்ணல ஸோ அதனால் இது வச்சு பார்க்கலாம் அப்படின்னு பட்டு மாடல்லையே வந்து இது சூப்பராக இருந்தது கலர்ஸ்லாம் சூப்பராக இருந்தது
ஸோ நம்ம கட்டி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பார்த்தோம். பட் இது ரேட்டு பார்த்ததும் அப்படி ஷாக் ஆகிட்டோம் நாங்கள், ஏன்னா வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் வெட்டிங் கலெக்ஷன்னா அதிக ரேட்டாக தான் இருக்கும், பட் இது வந்து சம ரேட்டாக இருந்தது. ஆக்சுவலாக வந்து 5000 அபோவ் இருந்தது. பட் ஒரு நாளைக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நாங்கள் எடுக்கலாமா வேண்டாமா அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருந்தோம். பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, பர்சனலாக சொல்ல போனோம்னா இந்த சாரீ சூப்பராக இருந்தது. ஸோ இது எடுக்கல ஆக்சுவலாக, சும்மா கட்டி பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு ஷாப் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டோம். ஸோ அவ்வளோதான். 10 minutes later. ஓகே, போச்சு, ஷாப் வந்துட்டோம். ஸோ இது எனக்கு மறக்க முடியாத ஷாப்னு சொல்லலாம், பிகாஸ் வெட்டிங் சாரியும் ரிசப்ஷன் ட்ரெஸ்ஸும் இங்கே தான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ ஓகே, ஃபைனலாக பர்ச்சேஸ் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணியாச்சு. ஸோ இது என்னோட ஒன் ஆஃப் த ட்ரீம்னு சொல்லலாம், ஐ மீன் தேர்ட் ஒன்னா இப்போ காது குத்துறது. ஸோ அம்மாவுக்கு வந்து சாரீ ஃபைனலாக எடுத்தாச்சு, பட் அவங்க அதை வந்து காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க, ஏன்னா சஸ்பென்ஸாக வச்சுக்கணுமா அது. ஸோ அதனால் வந்து அம்மா சாரீ வந்து காட்ட முடியல. ஓகே, பிளவுஸ் ஸ்டிச்சிங் பண்ணுற ஷாப் நான் காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன், பட் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி ரெயின் ரீசனால் வந்து என்னால் வந்து அந்த ஷாப் காட்ட முடியல. நிறைய ஷாப் போயிருந்தோம், பட் அதுவும் என்னால் கவர் பண்ண முடியல ஆக்சுவலாக சொல்ல போனோன்னா, பிகாஸ் ரெயின் தான் ரீசனே வந்து. ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் போனேன்னா கண்டிப்பாக வ்ளாக் எடுக்காமல் பர்சனலாக வந்து அந்த ஷாப் மட்டும் நான் உங்களுக்கு வந்து வீடியோ வந்து எடுத்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ கோவப்படாதீங்க, நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நான் வந்து எடுத்து போட ட்ரை பண்ணுறேன். ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அன்டில் திஸ், பை ஃப்ரம் ரீனா.